10 வயசுல இருந்து 33 வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்கேன். 10 வயசுல வந்து நான் திண்டுக்கல் அண்ணாநகர்ல வேலை பார்த்தேன். அவங்க வந்து ரொம்ப வந்து என்னை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. முடியெல்லாம் வெட்டி ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அதே நேரத்தில் அப்போ வந்து சங்கத்தை பற்றி தெரியாது. ஆனால் இப்போ வந்து நான் 2006 சங்கத்தில் சேர்ந்ததுக்கப்புறம் முன்னே இருந்ததோடு இந்த இடம் மாற்றங்கள் வந்து நிறையா இருக்குது. சங்கத்திலிருந்து வந்து ஒரு வேலையை விட்டு என்னை நிப்பாட்டினாங்கன்னா அதுக்கு எப்படி இது பண்ணணுன்ற எல்லாமே சங்கத்து மூலயமா தெரிஞ்சிருக்கேன். இப்போ வந்து வேலை செய்கிற இடத்துல ஒரு வாரம் லீவு கேட்டாங்க. லீவு நான் கேட்டிருந்தேன், அவங்க வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. என்னோடய வீட்டு விசேஷத்தினால எனக்கு லீவ் வேணும்னு சொல்லி கண்டிப்பாக வேணும்னு கேட்டிருந்தேன். ஆனால் அவங்க வந்து வேறு ஆளை சேர்த்து விட்டு சொல்லி கேட்டாங்க. அதுவும் மாட்டேன்ட்டாங்க. அதுவும் வேலை செய்கிறவங்க வந்து நான் ஆள் சேர்த்துன்னு சொன்னது அவங்க வேணான்ட்டாங்க. நீங்கள் தான் செய்யணும்னு சொன்னாங்க. அதனால் என்னால் முடியலை, ஒரு வாரம் போக முடியல. அதனால் மறுபடியும் அங்கே வேலைக்கு போனதுக்கு அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. 16 வருஷம் வேலை பார்த்ததுனால எனக்கு நஷ்ட ஈடு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அவங்க தரமாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து நீங்கள் கொடுத்தாகணும், வருஷத்துக்கு 1000 ரூபா கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி பேசி அவங்க பசங்கள்கிட்டையும் வீட்டில் எல்லாத்துகிட்டையும் பேசினேன். சரின்னு சொல்லி அவங்க, இல்லை நீங்கள் 8 வருஷம்தான் ஆகுது, நீங்கள் 8 வருஷத்துக்குரியதான் தருவோம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. சரின்னு 8 வருஷத்துக்குரியதான் வாங்கினேன். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு போலீஸ் சங்கம்னு சேர்ந்ததுனால ஒரு போலீஸ் கேஸ்னால என்னால் தைரியமாக